ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம ஈவினிங் ஸ்நாக்ஸ் உளுந்து வடை ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு எப்படி செய்யலாம்னு பார்த்துடலாம். ஸோ நான் என்னோட நான் செய்கிற ரெகுலர் ஒர்க்கை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணியிருக்கேன். இது ரொம்ப ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி இது. ஸோ 200 கிராம் அளவுக்கு உளுந்தை வந்து நான் ஃபஸ்ட்டு ஊற வச்சிடுறேங்க. நல்லா வாஷ் பண்ணி தண்ணி ஃபுல்லாக போட்டு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு 4 o'clock நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். ஸோ நல்லா ஊறி வந்துடுச்சு. இப்போ இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரே ஒரு பொருள் தான் நான் ஆட் பண்ண போகிறேன். என்னென்னு பார்த்தீங்கன்னா மிளகு, ஒரு 4-5 பல் மிளகு மட்டும் சேர்த்துட்டு இதை நல்லா ஃபைனாக அரைச்சி ஒரு பவுலில் சேர்த்தாச்சு. இப்போ இது கூட வந்து ஒரு பெரிய சைஸ்லான வெங்காயத்தை நறுக்கி சேர்த்துருக்கேங்க. இது கூடவே காரத்துக்கு ஏற்ற மாதிரி நான் ஒரே ஒரு பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். நல்ல பெரிய பச்சை மிளகாய் இது, நீங்கள் வேணால் ரெண்டு கூட சேர்த்துக்கலாம், உங்களோட விருப்பம்தான். ஸோ இதையும் நறுக்கி சேர்த்துக்கலாம். இது கூடவே வந்து ஒரு 5-6 கருவேப்பிலை இலையை வந்து நல்லா கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. ஸோ அதையும் சேர்த்துக்கலாம். இது இன்னும் ரெண்டு பொருள் என்னென்னா தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது கொஞ்சம் நல்லா உப்பி வரதுக்காக சோடா மாவு கொஞ்சோண்டு சேர்த்துருக்கேங்க. இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கையாலேயே நல்லா பிசைஞ்சால் தான் சீக்கிரமாக மிக்ஸ் ஆகும், அதனால் கையாலேயே நான் பிசைகிறேங்க. ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து வச்சிடலாம். அடுப்பில் நான் ஆயில் வச்சுருக்கேன், ஆல்ரெடி நல்லா ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இது நம்ம செஞ்ச உடனே டக்குனு கூட பொறிச்சி எடுத்து சாப்பிட்டோம்னா நல்லாவே தான் இருக்கும். ஸோ நான் ஆல்ரெடி மசாலாவோட சுட்டேன், அதனால் என் ஆயில் அந்த மாதிரி இருக்குது. ஸோ ஒரு பேக்கெட் கவர்லேயோ பால் பேக்கெட் கவர்லேயோ அப்படி இல்லைன்னா வாழையிலையோ நீங்கள் கொஞ்சோண்டு தண்ணியை தடவிட்டு நான் இது சுடுறேங்க. ஆயில் கூட தடவி சுடலாம். நான் தண்ணியிலேயே சொட்டு கை வந்து கொஞ்சம் நல்லா ஒட்டாத மாதிரி வரும், நல்லா சீக்கிரமாக வெளியில் இருந்து பாருங்கள் நல்லா ரிமூவ் ஆகிடும். ஸோ அதனால தான் ஸோ எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு அப்புறமா கலர் நல்லா ப்ரௌனிஷ் கலரில் சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடு நம்ம மாற்றி போட்டுக்கலாம். ரொம்ப சீக்கிரமாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு நல்ல ஸ்நாக்ஸ், ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ்னால் அது வந்து உளுந்து வடை தான். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி ஆயா சிம்பிள் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.